எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு கொஞ்சம் சோகம் அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்மளுடைய நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 89 பாயிண்ட் இறங்கிருக்கு, அது பரவாயில்ல. ஆனால் நம்மளுடைய ஃபாரினர்ஸுடைய டேட்டா அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், இந்த மாதத்துக்கு வந்து நெட்டாக இந்த 4 நாள் கழிச்சு பார்த்தா 3000 கோடி வித்து தான் வச்சிருக்காங்க. நான் கூட நினைச்சேன், சரி பிப்ரவரி 1ஆம் தேதி 1785 கோடி வாங்கியிருக்காங்க, அப்போ நம்மளுடைய நிஃப்டி வந்து பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் பட்ஜெட் ரேலின்னு சொல்லுவாங்க, அதன்படி 1ஆம் தேதி பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் 2ஆம் தேதியிலிருந்து அப்படியே மேலே ஏறி அப்படியே ஓகோன்னு போயிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். நீங்கள் கேட்கலாம், அப்போ ஏறி தானே இருக்கானே அப்படின்ட்டு, அப்படி கிடையாது. பட்ஜெட் அன்னைக்கே அவன் வந்து 18,000 பக்கம் ஹை காமிச்சிட்டான், அதுக்கப்புறம் பட்ஜெட் அன்னைக்கு இறங்கினதையே இன்னும் மீட் எடுக்கல. இப்போ கூட பாருங்க, 17,764 தான் இருக்கான். ஸோ இது போஸ்ட் பட்ஜெட் ரேலி கிடையாது. போஸ்ட் பட்ஜெட் ரேலி வந்து அன்னைக்கு அந்த ஹையை வந்தால் பார்த்தீங்களா 18,000, அதையும் உடச்சி மேலே ஒரு 18,500 எல்லாம் போனால் தான் அதை ஒரு போஸ்ட் பட்ஜெட் ரேலியாக நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து கொஞ்சம் முதல் நாள் நல்லா தான் இருந்தது ஃபாரினர்ஸ் வாங்கல, ஆனால் அதுக்கப்புறம் கும்பாப்பாடி படுத்து தான் கிடக்கு. இந்த சமயத்தில் நம்முடைய ஷேர் மார்க்கெட்டை எப்படி அனுமார் அப்படியே சிரிஞ்சு இந்த மலையை தூக்கி கொண்டு வந்தார், அது மாதிரி நம்முடைய ஷேர் மார்க்கெட்டை இங்கிருந்து மேலே தூக்கி வரணும்னா ஒரே ஆளுனால தான் முடியும், அது அமெரிக்க ஷேர் மார்க்கெட். ஆனால் அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டில் நாளைக்கு தான் நியூஸ் வருது, அந்த இம்பேக்ட் வந்து நம்மளுக்கு புதன்கிழமை தான் வரும். என்ன நியூஸ் அப்படின்னா, இந்த யூஎஸ் ஃபெட்டு மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்களா, இல்லை இந்த வருஷமும் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பேச போகிறாங்களா, சரி இல்லை இப்போ வரைக்குமே எங்களுக்கு இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு இனிமேல் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சாதகமாக பேசுகிறாங்களா அப்படின்ற ஒரே விஷயந்தான் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை கொஞ்சம் புஷ் பண்ணி மேலே கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இப்போ 2 வாரம் ஆயிடுச்சு அதானி குரூப்பில் சலசலப்பு அப்படிங்கிறது வந்துட்டு, சரி இப்போ இந்த அதானி குரூப் என்ன தான் பண்ணுறா அப்படின்ற ஒரு ரவுண்டை பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன். ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து நல்ல அழகான ஒரு கமெண்ட் அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருந்தார், நான் இதை போய் வெரிஃபை பண்ணல. அவர் என்ன போட்டிருக்காங்கன்னா, அதானி டிரான்ஸ்மிஷனுடைய ரிசல்ட் இன்னைக்கு, அதானி போட்டது நாளைக்கு, அதானி கிரீன் நாளைக்கு, அம்புஜா நாளைக்கு, அதானி பவன் அவர் மாதிரி போட்டிருக்காரு. ஸோ இந்த தகவலை நம்ம உபயோகப்படுத்தி மையமாக வச்சு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு ரவுண்டப் பார்க்கலாம். இந்த அதானி என்டர்பிரைஸ் அந்த அதானி குரூப்பில் என்ன நடக்குதுனாங்க, நிறைய ஷேர்களை வந்து அடிஷ்னல் சர்வைலன்ஸ் மெஷரில் கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஹோல்டிங்கெல்லாம் நீங்கள் வச்சுருந்தா தான் விற்கணும் அல்லது டெலிவரி எடுத்து தான் ட்ரேடிங் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய சர்வைலன்ஸ் மெஷர்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. இப்படி 2 வாரம் கழிச்சு இப்போ நம்ம போய் பார்க்கும் பொழுது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த அதானி போர்ட்ஸ் அப்படின்றவன் 10% அப்படின்றது ஏறியிருக்கான். அவனை தவிர்த்து வேற யாராவது ஏறியிருக்காங்களான்னா பெருசாக ஏறல. இந்த அம்புஜா சிமெண்ட், ஏசிசி, என்டிடிவி இந்த ஷேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அதானி குழுமத்துக்கு முன்னாடி அவங்க கையில் இல்லவே இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கினதுனால அவங்க கைக்கு வந்திருக்கு. அந்த ஷேர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பேஸை வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ஆகிட்டு வரான், பட் இனிமே பையிங் மொமெண்டம் வரல. இப்போதைக்கு நம்ம பார்க்குறக்கு இந்த அதானி போர்ட்ஸ் இந்த மற்ற மீதி 3 ஷேர்ஸும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக அப்படியே ஓரளவுக்கு அவனுடைய பாட்டம் ரேஞ்சை வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி வரான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அதானி என்டர்பிரைசஸ், அதானி கிரீன், அதானி பவர்லாம் இன்னும் ஒன்றும் ஸ்ட்ரென்த்தே வரல. அப்போ இவங்க குரூப்பில் வந்து மற்ற கம்பெனிகள்லாம் எதெல்லாம் ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னா இந்த அதானி போர்ட்ஸு, அதானி என்டர்பிரைசஸ் தவிர்த்து வேறு எதுவும் விஷயம் இல்லை அப்படின்னு ஷேர் மார்க்கெட் நினைக்குது அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஓரளவுக்கு சீப்பான ப்ரைஸ் அப்படின்னு, ஓரளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அம்புஜா சிமெண்ட்டும் ஏசிசியும் இருக்கிறதா நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் நம்புது. மற்றபடி அதானி குரூப்பில் வந்து ஒன்றும் விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த அதானி குரூப், அதானி பவர் இது போன்ற கம்பெனிகள்லாம் கும்பாப்பாடி படுத்து தான் கிடக்கிறான். இன்னுமே 2 வாரத்துக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய வரலாறுக்கான அந்த வீழ்ச்சி போயுமே நண்பர்கள், இன்னைக்கு இந்த ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐடி இண்டிசஸும் பிடிச்சி மெட்டல் இண்டிசஸும் பிடிச்சி கும்பா பாடி விட்டாங்க. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த டிவிலாப் வந்து நல்ல பெரிய கம்பெனி, அவன் வந்து ரிசல்ட் சரியில்லைன்னு கொஞ்சம் நாளாக இறங்கிட்டு இருக்கிறவன் 17% என்னங்கடா ஆச்சு உங்களுக்கு, எல்லா ஷேர் இப்படி ஏறி இறங்கினா என்னதான் நாங்கள் பண்ணுறது அப்படின்ற மாதிரி 17% இறங்கி கிடக்கிறான். சரி இன்னைக்கையாவது இவங்கள வந்து ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்காக நிற்குன்னு பார்த்தா காலையில் கேப் டவுன் ஆகிட்டான், அதுக்கப்புறம் மத்தியானம் 11 மணிலிருந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராங் அப்படின்றது ஆகிட்டான். இன்னொரு வாரம் கழிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஷேர் அப்படின்றது ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இந்த சமயத்தில் தான் நம்ம முக்கியமாக ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த பிபிஎல் ஷேர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜைடஸ் லைஃப் பார்க்கலாம். இந்த ஜைடஸ் லைஃப்பில் வந்து உண்மையிலேயே இன்றைக்கி நடந்த ஒரு ஏற்றம் அப்படின்றது ஒரு சந்தோஷமான ஏற்றம். ஏன் தெரியுங்களா, இந்த ஜைடஸ் லைஃப்ன்றதும் ஒரு ஃபார்மா கம்பெனி தான். இவங்களுக்கு போட்டியாளராக இருக்கக்கூடியது இந்த சன் ஃபார்மா, சிப்லா, டாக்டர் ரெட்டி போன்ற கம்பெனிகளும் போட்டியாளராக இருக்குது. இந்த ஜைடஸ் லைஃப் பார்க்கறதுக்கு வந்து 8% ஏறியிருக்கான். இவனை ஒரு வருஷம் ஆங்கிளில் கூட பாருங்கள், அப்பவும் மேலே உச்சாணி கொம்பு தான் இருக்கான். இங்கே தான் ட்விஸ்ட்டு, நம்ம ஒரு 5 இயர் டேட்டா அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா மேலே அவன்லாம் 700 ரூபா வரைக்கும் போயிட்டு அதுக்கு கீழே 338 ரூபா போயிட்டு இப்போ 469 ரூபான்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ இந்த ஆங்கிளையே நம்ம எடுத்து பார்ப்போம்.
சரி, இப்போ நம்ம இந்த சன் ஃபார்மா பார்க்கும்போது இவனையும் அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவனும் ஹையில தான் இருக்கான். ஃபைவ் இயர்ஸ் டேட்டா எடுத்து பார்த்தோம்னா இவன் இன்னுமே ரொம்ப பெட்டராக தான் இருக்கா. பாருங்க, ஃபார்மா கம்பெனி எல்லாமே நம்மளுக்கு வந்து மனசுக்குள்ள எப்படி இருக்கு, ஃபார்மா கம்பெனிஸ்னாவே கும்பா அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் அந்த அந்த கடைஞ்செடுத்த கலிசடைகள்லேயும் ஒரு முத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சன் ஃபார்மா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சரி, சிப்லா அப்படின்றதையும் நம்ம ஒன் இயர் பார்க்குறோம். ஒன் இயர் டேட்டா வந்து கொஞ்சம் சரிஞ்சுதான் இருக்குது, ஆனால் பெருசாக ஒன்றும் சரிவில்லைங்க. 1200 வரைக்கும் போயிட்டு 1031 இருக்கான். இதே ஃபைவ் இயர் டேட்டா எடுத்து பார்த்தாலும் இந்த சிப்லா வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த டாக்டர் ரெட்டிங்கிறது ஒரு வருஷத்தில் எடுத்து பார்த்தோம்னாலும் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. ஃபைவ் இயர்ஸில் எடுத்து பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு வந்து மேலே ஏறிட்டு கீழே இறங்கிறான். அப்போ இதை வந்து நம்ம ஒரு தொடக்கமாக தான் எடுத்துக்கணும். இந்த ஜைடஸ் லைஃப் எப்படி 5 கழிச்சு அவனுடைய பேட்டர்ன் இப்படி மேலே ஏறிட்டு மறுபடி கீழே ஏற ஆரம்பிச்சிருக்கா அப்படின்றத நம்ம ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு ஃபார்மாக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஜைடஸ் லைஃப்ல வந்து அவன் என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கர் வேலையை பண்ணியிருக்காங்க, நீங்க பாருங்க போன வருஷம் என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்களோ அந்த ரேஞ்சுக்கு பக்கத்தான் இருக்கும். ரொம்ப மிகப்பெரிய சேஞ்ச் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரி நம்ம போன குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் ஆ அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்குலாம் இல்லை, ஓகே அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் வந்து ஜைடஸ் லைஃபை வந்து தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கு. இது அப்படியே கண்டினியூ பண்ணிச்சுன்னா இந்த பாசிட்டிவ் மொமெண்டம் மற்ற ஃபார்மா கம்பெனிஸ்க்கும் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி மனசு நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. நண்பர்களே, இந்த பிபிஎல் அப்படின்ற ஷேர் வந்து இறங்கணும் அல்லது இறங்க வைக்கணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம் இல்லை. நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம், இந்த அதானி என்டர்பிரைசஸ் அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இவன் மேலே ஒரு உச்சாணி கும்பலை வந்து பியரி சிக்னல் வர்ற மாதிரி ஒரு ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் அந்த மாதிரிலாம் பேட்டர்ன் போட்டிருக்கான் பார்த்தீங்களா, ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல அந்த மாதிரி இறங்குறக்கு உச்சாணி கும்பலை போட்டிருக்கான். போட்டதுக்கப்புறம் 20 மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்திருக்கான், இன்னும் மேலே ஏறி வர ஆரம்பிக்கல. இப்போ நம்ம அப்படியே வந்து இந்த வருண் பிவரேஜஸும் அதே மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இவனும் வந்து மேலே உச்சாணி கொம்பில் ஒரு மாதிரி ஹேங்கிங் மேன் பேட்டர்னு ஸ்பின்னிங் டாப் பீரி ஸ்பின்னிங் டாப் அப்படின்ற பேட்டர்ன்லாம் போட்டு என்ன பண்ணியிருக்கான், கீழே இறங்கியிருக்கான். 20 மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் ஆகி கீழே வந்தவன், 1300 கீழே வந்தவன் கீழே தான் இருக்கான். இன்றைக்கி தான் தெய்வ தினமே என்ன பண்ணியிருக்கான், மேலே வந்து அதை டச் பண்ணியிருக்கான். இன்னும் க்ளோஸ் ஆனாலும் இதை கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கூடாது. பட் நம்ம ஏன் இதை முக்கியமாக பார்க்குறோம்னா, இந்த வருண் பிவரேஜஸ் இன்றைக்கி ஏன் இப்படி ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன், அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படின்றது வந்திருக்கு. எப்படி ஃபேவராக எடுத்துக்கிறாங்க பாருங்க, டிசம்பர் 2021 டேர்ன் ஓவரை விட இப்போ டிசம்பர் 2002 இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணியில் நல்லா இருக்கு அப்படின்றாங்க. வெறும் 82 தான் லாபம் பண்ணியிருக்கான். பட் குவார்ட்டர் ப்ரீவியஸ் குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கு கம்பேர் பண்ணோம்னா ரொம்ப மோசமான ஒரு ரிசல்ட், அதிமோசமான ரிசல்ட். இருந்தாலும் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு வருண் பிவரேஜஸ் லிமிட்டெடை மேலே ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஷேர் யாராவது வச்சிருக்கீங்கன்னா ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றதுல வந்து இந்த ஷேருக்கு வந்திருக்கு. நாளைக்கு கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கு, க்ளோசிங் வந்து 1000 நேற்றத்தை லோக்கு கீழே போற மாதிரி இருந்தா மறுபடியும் செல்லிங் ப்ரெஷர் வரலாம் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஏன் அப்படின்னா கீழே வந்துட்டு மறுபடியும் அதை தாண்ட முடியாமல் மறுபடி கீழே வந்திருக்கான். ஸோ இந்த தடவை வந்து இந்த பிரேக் அவுட்டை மதிக்காம இப்படி மேலே போய் நாளைக்கெல்லாம் க்ளோஸ் ஆகாம கீழே வந்து க்ளோஸ் ஆகிறான்னா மேபி கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வரலாம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. என்பதில் ஏதோ ஒன்று சொல்ல கேட்டுருப்பா பார்த்தீங்களா, என்னமோ நடக்குது மர்மமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இந்த டாடா கெமிக்கல் ஷேர் வச்சுருக்கிறவங்க உண்மையிலே சந்தோஷப்பட்டுக்கலாம். இந்த டாடா கெமிக்கல் ஷேரில் வந்து இப்போ இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்து மேலே வந்திருக்கான். பட் இந்த ஷேர்னுடைய இவ்வளோ தூரம் எப்படி ஃபாலோ இருக்கான் பாருங்க, ஏங்க 1200 எங்கே, கீழே கிட்டத்தட்ட 920 அப்படின்றது இங்கே அவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகிட்டு வந்து டப்புக்குன்னு ஏறி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி இருக்கான். அப்போ இவன் வந்து ஏதாவது ஒரு பேட்டர்ன் போடுறானோ அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். என்ன பேட்டர்ன் இவன் போடுறான் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் இது போடுறானா, அப்போ இதுதான் நெக்லைன். 975 மேலே வர்றானா இன்னைக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்றது கொடுத்துருக்கான். அப்போ இது சப்போஸ் கண்டினியூ ஆகுது, இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா லாங் டேர்மில் இந்த டாடா கேம் எடுத்து வச்சவங்க உண்மையிலே சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன்னா பழையபடி 1200 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. நண்பர்களே, துக்கத்தில் பல துக்கங்கள் இருக்கு, அதில் வந்து மனசு விம்மி வெடிச்சு தொண்டை அடைச்சிக்கிற அளவுக்கு ஒரு துக்கம்னா இந்த தைரோ கேர் ஷேர் வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கு தான். இந்த தைரோ கேர் ஷேர்னுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் என்ன பண்ணியிருக்குன்னா 50% இறங்கியிருக்கு. ஒரு சின்ன ஒரு அத்தனைக்கு அவனுடைய ரிசல்ட்டை இதே பாருங்களேன். தைரோ கேர் ஷேர்னுடைய டெட்டு ஈக்விட்டி, அதாவது கடன் இல்லை அப்படின்றது வந்து அவன்கிட்ட கடனே இல்லை. இருந்தாலும் இது வந்து இன்னுமே மார்க்கெட் ஓவர் வேல்யூடாக இருக்குது,
இவங்க சம்பாதிக்கிறதுக்கு தகுந்த ரேட் இன்னும் வந்து சேரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல வந்து இந்த டிசம்பர் குவார்டர்ல ரிசல்ட் விட்டுருக்காங்க. அந்த ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒன்றும் பெரிய டிசப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது. அவன் எப்பவும் எவ்வளோ பண்ணுறானோ கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் பண்ணிட்டு இருக்கான், ஒன்றும் பெரிய மாற்றம் அப்படின்றது இல்லை. பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் தொடர்ந்து அதுக்கு தண்டனை கொடுத்துட்டு கீழே கொண்டு வந்துட்டே இருக்கான். எப்படி இந்த ஜைடஸ் லைஃபுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குது, எப்படி இந்த சன்ஃபார்மா ஒரு மாதிரி கிடைக்குது, அது மாதிரி இந்த டைனஸ்டிக் கம்பெனி தைரோகேருக்கும் ஒரு காலத்தில் வந்து என்னைக்காவது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது நடக்கும் தான் எதிர்பார்க்குறேன். பட் அது நடக்கிறது வந்து இந்த ரேஞ்சில் 530-500 ரேஞ்சில் நடக்குதா இல்லை 250 வந்து நடக்குதா அப்படின்றதான் தெரியல. எது எப்படியோ இது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் இந்த ஷேர் வச்சுருந்தா. நண்பர்கள் இந்த பிரிகேட் ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? நல்ல லோ லெவல்லிருந்து மேலே வர்றான். ஸோ உண்மையிலே இது வந்து ஒரு சந்தோஷப்பட்டு கொள்ளக்கூடிய தருணம் தான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா நல்ல ஒரு லோ லெவல்லிருந்து இன்னைக்கு மேலே வர்றான். இப்படி மேலே வர்றான் இங்கே பார்த்தீங்களா, இப்படி நல்லா கீழே இறங்கி மேலே இறங்கி இப்போ மேலே வர்றான். ஸோ இந்த 485 மேலே வந்தான்னா நல்லபடிக்கு 580 பழையபடி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிரிகேட் ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு இப்படி டெக்னிக்கலாக ஒரு பிரேக் அவுட்னு ஒரு நியூஸ் இருக்குது. எங்க இந்த ஐஏஎக்ஸ்ல ஒரே ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா நான் 200 திருப்பி வாங்கிக்கிறேன், ஓப்பன் ஆஃபர்ல வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்பவுமே அந்த ஐஏஎக்ஸ் அப்படின்றது பெரிய அளவுல ஏற வரல. ஸோ ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வரும்பொழுதுதான் இது மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். என்னைக்கு இதுல ஒரு நல்ல நியூஸ் வந்ததுனாலும் நான் உடனடியே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். எங்க இந்த சுவிட்சர்லாந்து சமீபத்தில் ஏன் தெரியுங்களாங்க நல்லா மேலே ஏறி வந்தா, அவன் இஷ்யூ பண்ண ரைட்ஸ் இஷ்யூ வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அந்த பணத்தை வாங்கி அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, அதானியினுடைய கண் பார்வை, அதானிகிட்ட இருந்து சில ஆர்டர் கிடைச்சது அப்படின்றலாம் நம்ம நியூஸ் படித்தோம். அதை தொடர்ந்து நல்லா மேலே ஏறி வந்தா. அது மட்டும் இல்லை, சுவிட்சர்லாண்டில் வந்து ஒரு டேர்ன் அரவுண்ட் அப்படின்றது என்ன நடந்தது தெரியுங்களா? என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, என்ன மாயம், என்ன மந்திரம் தெரியல. திடீர்னு ஜூன் குவார்டர் வந்து ப்ராஃபிட்ல காமிச்சிட்டாங்க 2433 crore. அதுக்கப்புறம் செப்டம்பர் குவார்டரும் 56 crore லாபம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஸோ இதுல ஒரு நல்ல நியூஸ் அப்படின்றது இருக்கு. ஆனா சார்ட் அப்படின்றது பார்த்தோம்னாலும் உங்களுக்கு மேல 12 வரைக்கும் போயிட்டு ஏங்க ஆனானப்பட்ட ஐடியாக்கே பாத்தீங்களா திடீர்னு ஒரு நல்ல நியூஸ் வருது. அதே மாதிரி இந்த ஷேர்ல வந்து அடுத்த குவார்டர் நாங்கள் ப்ராஃபிட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது நியூஸ் வருது இல்ல வேற ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா இந்த ஷேர் ஏறக்கூடியது. அப்படி இந்த ஷேர் ஏறினாலும் டெக்னிக்கலி இந்த ஷேர் வந்து 6 to 12 அப்படின்றது அழகா ட்ரேட் ஆயிட்டு இருக்கா. இப்ப கிட்டத்தட்ட 9 rupees பக்கம் இருக்கா. அடுத்த தடவை 6 வந்ததுன்னா அது ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். எங்க நல்லவன்ட்ட போய் நம்ம சவகாசம் வச்சுக்கிட்டா நல்லதுதான். இப்போ என்ன ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸே அந்த மாதிரி நஷ்டமாகாத கம்பெனிகிட்ட போய் நீங்கள் எஸ்ஐபி மூலியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம நம்பிக்கையாக இருக்கலாம். எஸ் பேங்க்லாம் நாளைக்கே 7% இறங்குதுன்னா நீங்கள் பயந்துக்குவீங்க. பாருங்க அதானி என்டர்பிரைசஸ்லாம் நாளைக்கே இப்படி இறங்குறான்னா பயந்துக்குவீங்க. இதே எஸ்பிஐயில் பயந்துக்குவீங்களா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் பயந்துக்குவீங்களா, இல்லை அதுக்கு பேசாமல் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் பண்ணிக்க வேண்டியதானே. நான் குருவி சேர்த்துற மாதிரி ஒரு வாரத்துக்கு 5000 இந்த நிஃப்டி பி சேர்த்துட்டு வந்துட்டே இருக்கேன். நிஃப்டி 50 இண்டெக்ஸில் எஸ்ஐபி போட்டே வந்துட்டுருக்கேன். இதை நான் இப்படியே கண்டினியூ பண்ணனா கூட ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 20000, ஒரு வருஷத்தில் 240000, 10 இதுவே என்னுடைய 24 lakh ஆயிரும். திடீர்னு ஒரு 20 கழிச்சு நிஃப்டி வந்து டபுள் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அப்படியே எனது 20 lakh இங்கே 40 lakh ஆகும். யாருக்கு தெரியும், இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நான் 5000 போடுறத டபுள் பண்ணி 10000 போட்டேன்னா டபுக்குன்னு 80 lakh கிடைக்கும். நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு 40000 போடுறதுக்கு பொதுவாக 60000 அப்படின்னு போட்டேன்னா டபுக்குன்னு 1 crore எனக்கு மிக அசால்ட்டாக வரக்கூடியது. அது மாதிரி போய் சவகாசம் வச்சுக்கிறது நல்ல ஷேராக பார்த்து சவகாசம் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. எஸ் பேங்க் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்காதோ அப்படின்ற மாதிரி எனக்கு மனசில் பல சந்தேகங்கள் இருக்கு. எஸ் பேங்க் பண்ணுற வேலையெல்லாம் இப்போ தான் 36000 crore 54000 crore ரைட் ஆஃப் பண்ணேன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் இந்த குவார்ட்டரில் வந்து ப்ரொவிஷன் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன்னா அப்புறம் யார் தான் நம்புவா? டைட்டன் வந்து எனக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு என்ட்ரி கொடுத்துருக்குற மாதிரி தாங்க தெரியுது. பட் இது பெரிய பாராக இருக்கிறதுனால அந்த பாரை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். 2321 அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 80 பக்கம் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற மாதிரி அதிகம் தான். பட் என்ட்ரி கொடுத்துருக்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி 3 entry ஏமாற்றி விட்டுருக்கான் இவன். வரலாறு பூர்வீகம் சரியில்லை, ஏமாற்றி விட்டுட்டு வந்திருக்கான். ஸோ இந்த தடவை ஏமாற்றி விட்டான்னா அப்புறம் குப்பாதான். தெரியலிங்க இந்த பிசி ஜுவல்லர்ஸ் எல்லாம் வந்து என்னால் எந்த நியூஸும் பிடிக்க முடியல. பட் எந்த விதமான அனலிஸ்ட்டும் அது பைக்காலே கொடுக்கல. அதனால நான் அதில் என்ன கருத்து சொல்கிறதுனே தெரியல. ஏதாவது ஒரு ICICI செக்யூரிட்டி இல்லை கோடக் செக்யூரிட்டிஸ்னு ஏதாவது ஒரு இதில் இதை பற்றி ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் ஒரு படித்த ஒரு ரூமர் என்னென்னா இந்த பிசி ஜுவல்லர்லாம் வந்து சில கடன் கொடுக்க வேண்டியது கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா 100 வரைக்கும் போயிட்டு இப்போ 41 இதெல்லாம் வெல்த் டிசாஸ்டர்னு தான் சொல்லணும். என்றைக்குமே எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் ஹவுஸும் ஏதாவது ஒரு ஷேரை பற்றி ஒரு அனலைசிஸ் பண்ணி டெக்னிக்கலோ ஃபண்டமெண்டலாக சொல்லலினாவே அந்த ஷேரில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் என்னை பொறுத்த வரைக்கும்.
நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கல்யாண் ஜுவல்லரி வந்து 5 மினிட்ஸ்ல அக்குமுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஷேர் மார்க்கெட்ல அக்குமுலேஷன் அப்படின்ற கான்செப்ட் எதுக்கு அப்படின்னா, ஷேர் ரொம்ப மோசமா கீழே இறங்கிடுச்சு, ஆனா இதுக்கப்புறம் கண்டிப்பா மேல ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால இந்த இடத்துல கீழே அந்த மாதிரி வாங்கி சேமிச்சு வைக்கிறது அக்குமுலேஷன் அப்படின்றாங்க. நீங்க இந்த 5 மினிட்ஸ் பார்த்து அக்குமுலேஷன் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட பணம் வந்து ஒரு லாரி நிறைய இருக்கணும், அப்பதான் இறங்கறங்க வாங்கணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த கல்யாண் ஜுவல்லரி, ஆனா அவன் பையிங் பையிங் தான் காட்டுறான், கல்யாண் ஜுவல்லரி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, பட் இதுக்கு முன்னாடி இறங்கியிருக்கான் பாத்தீங்களா. நீங்க அக்குமுலேஷன் அப்படின்றது வந்து ஒவ்வொரு வீழ்ச்சிலையும் பண்ணணும், இங்க பண்ணியிருக்கணும், இங்க பண்ணியிருக்கணும், இங்க பண்ணியிருக்கணும், அதுதான் அக்குமுலேஷன். நீங்க 5 மினிட்ஸ் போட்டு பண்ணீங்கன்னா அப்புறம் பணம் உங்ககிட்ட நிறைய இருக்கணும். அப்போலோ டயர்லாம் சும்மா சூப்பர் புல்லிஷில் இருக்கானுங்க. ஷேர் மார்க்கெட்டில் நம்ம என்னங்க நினைக்கணும், ஏறிட்டே இருக்கிற கம்பெனி தான் ஏறிட்டே இருப்பான்னு நினைக்கணும். ஸோ அப்போலோ டயர் வந்து இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் இருந்திருக்காங்க கடந்த 6 மாசமாக. ஸோ இப்போவும் அதே மாதிரி உச்சாணி கும்பல் தான் இருக்கான். ஸோ டபுள் டாப் உடச்சி மேலே போனான்னா வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. என்னைக்கு பார்த்தாலும் நீங்கள் ஸ்டாப்லாஸ் இங்கே வச்சுக்கணும் 320 ரூபாய்னு, இல்லைன்னா அதான் இன்னைக்கு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல. இந்த கதையெல்லாம் பார்த்தீங்களா எங்கேருந்து விழுந்திருக்கான், அடி பலமாக பட்டுரும் நண்பர்களே. இங்கே பாருங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் மார்க்கெட் ஒரு மாதிரி கேம்பிளிங் அப்ரோச் தான் பண்ணுறானு. நம்ம மனசில் நினச்சிட்டு இருப்போம் இந்த அதானியெல்லாம் ஏறாது, நீ இப்போ இவனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் இங்கே எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே. இந்த அதானி என்டர்பிரைசஸ்ன்னு இல்லை, ஏடிஜெல்னு வச்சுக்குவோம். ஸோ இங்கே என்ன இருந்ததோ அதே தான் இங்கேன்னு இருந்தது. இருந்தாலும் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், தொடர்ந்து மேல் நோக்கி தான் போகிறான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்டமெண்டல் அப்ரோச்ன்றது வந்து ரொம்ப நீண்ட காலம் நடக்கும். ஒரு 5 நீங்கள் நினைக்கிற ப்ரைஸ் வந்து 5 சிங்க் ஆகாது. மார்க்கெட்டில் நடக்கிற ப்ரைஸும் நீங்கள் மைண்டில் வச்சிருக்கிற ப்ரைஸ், இந்த ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிற ப்ரைஸும் சிங்க் ஆகாது. ஃபண்டமெண்டலி சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அப்போதைக்கு வந்து சிங்க் ஆகாது. 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு சிங்க் ஆகும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபண்டமெண்டலி பார்த்து நல்ல ஸ்டாக் எடுத்துக்கிட்டு இன்னொரு கன்ஃபர்மேஷன் டெக்னோ ஃபண்டமெண்டலி நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். ஃபண்டமெண்டலி கன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கப்புறம் இந்த ராஜபாளையம் மில்லாம் போட்டு பார்த்து இவன் ஓரளவுக்கு நல்லா பையிங்கில் இருக்கானா, மேலே அப்படியே பையிங் மொமெண்டமில் இருக்கானா அப்படின்ற மாதிரி பார்த்து எடுக்கிறதா நல்லது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.